ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளோ பெரிய படத்துல தம்பி வந்து நடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லும் போது படம் வேற மாதிரி. இந்த வருஷத்தோட 1000 அடிக்கும் நான் சொல்றேன், அண்ணன் சொல்றேன், சூப்பரா பண்ணிருக்க. உண்மையில ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ பெரிய படத்துல அவ்வளோ பெரிய 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 ஸ்டார்ஸ் கூட நீ வந்து நடிச்சிருக்க பஸ்ல படம் சூப்பரா இருக்கு. படத்தை பத்தி பேசும், படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு, வேற தான் இருக்கு. ஐயோ ப்ரோ, அது கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ, அது அது வேற, இது வேற. ஆக்சுவலா பிரபாஸோட ஃபைட் தான் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. என்ன ப்ரோ சுத்திகாசன் தான் அவங்களை எதுக்கு ஒண்ணு தான் தெரியல, கேமியோவா தான் இருக்கு. பட் ஆனா அது தேவையில்லாத கண்டென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி வேற யாராவது போட்டிருக்கலாம் அந்த இடத்துல, சோ அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்ல. ப்ரோ பிருத்விராஜ் தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் வந்து ஜான் விஜய், ஜான் விஜய் இது இதுல என்ன நம்ம எல்லாம் சொல்றோம் தமிழ் ஆக்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்றாங்க அவாய்ட் பண்றாங்க அவாய்ட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. இதுல நடிச்ச பாதி பேர் தமிழ் ஆக்டர்ஸ் தான், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பியும் தம்பியும் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் போதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி வேற லெவல்ல நடிச்சிருக்காரு ஆக்சுவலா. அண்ட் மியூசிக் செம்மையா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு இதுமே அவ்வளவு குசம்ஸ் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னியோட இந்த தேடோட பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம். நன்றி வணக்கம், 10க்கு 10 கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷமா சூப்பரா வந்து எல்லாமே மொத்த மூணுமே வேற லெவல். ஒரு பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. கேடிஎஃப் 1, 2 அதை எதிர்பார்த்தான் ரசிகர்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும் போது உள்ள போய் உட்காரும் போது எந்த சீனுமே வந்து நம்புற மாதிரி இல்லைங்க. அதாவது ஒரே மல்டு 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 ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர மல்டு 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 இப்படிதான் போயிட்டு இருக்க ஒழிஞ்சு. கேஜிஎஃப் 1, 2 எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு டவுட்டு தான், கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். வயலன்ஸ் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர மல்டு மல்டு அவனை கொள்றது இவங்களை கொள்றது அருவாலை வச்சு நம்ம ஒரு 1000 பேரை 2000 பேரை வெட்டுறது வைக்கிறது இப்படி தான் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர இருக்குது. நம்புற மாதிரி இருக்கானா எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. அது ஒரு ஏமாற்றம், அது ஒரு ரசிகர மாதிரி இல்லாதனால ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். இப்போ கேஜிஎஃப் 1, 2 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர அந்த சீன்கள் அழகாக படியிருப்பாங்க. அந்த அம்மா சென்டிமெண்ட்டு ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரசிகர மாதிரி இருக்கும், நம்புற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர ஒரு நம்புற மாதிரி இல்லை. அது ஒரு கதையாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும். ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் இதோட வசூல் ரீதியாகவும் பெரிய சாதனைப்படும். கேஜிஎஃப்ஓட லிங்க் இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, கேஜிஎஃப் லிங்க் இல்லை. அப்படி இருக்கும், அந்த மாதிரி கதை இருக்கும், ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அதே டீம் தானே, ஹீரோ தானே, ஆர்டிஸ்ட் தானே, வித்தியாசம். அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. அதை பார்க்கும் போது எந்த சீனுமே நம்புற மாதிரி. பிருத்விராஜ், பிருத்விராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. பிருத்விராஜா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ரெண்டு பேர் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேர்ல ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் யூ கேன் சீ ஆன் ஸ்க்ரீன். ஐ வுட் சே இட்ஸ் ஈக்குவல். That you have to watch the film, then only you'll get your personal experience over the movie.